பொதுவாக நாம் உடுத்தும் துணிகளை வாஷிங் மிஷினில் போட்டு துவைக்கும் பொழுது கையில் துவைக்கும் திருப்தி வாஷிங் மிஷினில் துவைக்கும் பொழுது கிடைப்பதில்லை. இந்நிலையில் எப்படி அதில் பளபளவென துணிகளை துவைக்க வேண்டும் என்பதை பற்றி இத்தொகுப்பில் பார்க்கலாம். வாஷிங் மிஷினில் துணிகளை துவைக்கும் பொழுது எப்பொழுதுமே அதன் கொள்ளளவிற்கு கொஞ்சம் குறைவாகத்தான் துணிகளை போட வேண்டும். அதைவிட அதிகமாக போட்டால் அழுக்கு போகவே போகாது. வாஷிங் மிஷினில் துணியை போடுவதற்கு முன் அரை மணி நேரம் நல்ல தண்ணீரில் உப்பு சேர்த்து ஊற வைத்த பிறகு மிஷினில் போட்டு துவைத்தால் துணியில் உள்ள அழுக்குகள் நீங்கிவிடும் என சொல்லப்படுகிறது. மிஷினில் துணிகளை போட்ட பிறகு அலுமினியம் பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி பால் போல் இரண்டு பேப்பரை உருட்டி எடுத்துக் கொள்ளுங்கள். மிஷினில் துணிகளுக்கு இடையில் இதை போட்டுவிட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் துணி துவைக்க ஆரம்பித்து விடுங்கள். துணிகளில் உள்ள அழுக்குகள் சுத்தமாக நீங்கிவிடும். இதனால் மிஷினுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் கூறப்படுகிறது. அடுத்ததாக ஆஸ்பிரின் மாத்திரை. இதை உங்கள் துணிகளின் அளவிற்கு ஏற்றபடி 4 அல்லது 5 மாத்திரை எடுத்து நல்ல பவுடர் செய்து துணி பவுடர் லிக்விட் எதுவாக இருந்தாலும் போடும் பொழுது அத்துடன் சேர்த்து இந்த மாத்திரை பவுடரையும் சேர்க்க வேண்டும். துணிகளில் உள்ள அழுக்குகள் மொத்தமாக நீங்கிவிடும். இந்த முறையைத்தான் பெரும்பாலும் லாண்டரிகள் பயன்படுத்துகிறார்கள். குழந்தைகள் இருக்கும் வீடுகளில் இதை தவிர்ப்பது அல்லது கொஞ்சம் கவனமாக கையாளுவது சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது.